ஹலோ இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசியை வச்சு மூணு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் நான் என்னோடய கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெசிபி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த சஜஷன்ஸை வச்சு நான் சில ரெசிபீஸை நான் ட்ரை பண்ணேன் அந்த வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு நாம் இன்னைக்கு பண்ண போகிறது கருப்பு கவுனி அரிசி புட்டு இதுக்கு நான் பாதி கருப்பு கவுனி அரிசியும் பாதி அரிசி மாவும் எடுத்துருக்கேன் அரிசி மாவு இடியாப்ப மாவுன்னு கடையில் கிடைக்கும் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் ஸோ ஹாஃப் கப் கருப்பு கவுனி அரிசி மாவு ஹாஃப் கப் அரிசி மாவு அதில் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியை அப்படியே தெளிச்சு விட்டு நம்ம பெசிறி வச்சுக்கணும் அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காயெல்லாம் துருவி ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பா அரிசி புட்டுக்கு வந்து பாதி அரிசி மாவும் அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காவும் ஈக்குவலாக நம்ம போட போகிறோம் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் புட்டுக்குழாய் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக தேங்காய் தொட்டியில் இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு தேங்காயில் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கப்புறம் லேயர் லேயராக மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும் ஃபஸ்ட்டு நான் தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன்னால் புட்டு மாவு ஆறு ஸ்பூன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி எனக்கு ரெண்டு லேயர் கிடச்சிது ஃபஸ்ட்டு தேங்காய் லேயர் அடுத்தது புட்டு மாவு அதுக்கு அடுத்தது அகெய்ன் தேங்காய் மேலே புட்டு மாவு அதுக்கு மேலே நான் ஃபைனலி க்ளோஸ் பண்ணுறது தேங்காயில் க்ளோஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி போடும்போது தான் நமக்கு புட்டு நல்லா வெந்து வரும் இப்போது புட்டு மேக்கரில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த புட்டுக்குள்ளாயை மேலே வைக்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம் புட்டுக்கு எப்பவும் கொஞ்சம் இனிப்பான சைடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இது கூட கடலை கறியும் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த நேந்திர வாழைப்பழம் இருக்கு இல்லையா அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி லைட்டாக நெய் விட்டு இந்த மாதிரி க்ரில் பண்ணி எடுத்துட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இதோட சைட் டிஷ்க்கு இது கேரளாவில் யூஸ்வலாக பண்ணுற சைட் டிஷ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கேரளா ஃப்ரெண்ட் தான் இது சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு எட்டு நிமிஷம் புட்டு வெந்ததுக்கப்புறமா நான் அதை எடுத்தேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது கரெக்டாக வந்து சைட்ஸில் எல்லாம் வந்து கறியெல்லாம் அப்பாமல் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி ரெடி இதை நீங்கள் கடலைக்கறியோட இந்த பனானாவோட இல்லாட்டி ஜஸ்ட்டு சக்கரை தூவி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் டோட்டலி ஒரு கப் மாவும் ஒரு கப் தேங்காயும் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு ஒரு பெரிய குழாய் புட்டும் இன்னொன்று இந்த மாதிரி சின்ன கப் புட்டும் வந்தது இது வந்து குக்கரில் அந்த விசில் வர ஹோலில் வைக்கிற மாதிரி புட்டு குழாய் இதே என்னோடய கேரளா ஃப்ரெண்டு அவங்க தான் சொன்னாங்க இப்போ நம்ம இதில் தேங்காய் அடியில் போட்டுட்டு மேலே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கப் ஃபில் ஆகிற அளவுக்கு போட்டு அகைன் தேங்காய் ஃபில்லிங் வச்சுட்டு நாம் இதை குக்கரில் வச்சும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி புட்டு குழாயிலையும் வச்சு எடுத்துக்கலாம் இது கம்மியான அளவில் புட்டு செய்வீங்க அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி பண்ணலாம் ஸோ எங்களுக்கு இந்த அளவு ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு நார்மல் அரிசி புட்டை விடவே இது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல இது வந்து ரொம்ப இன்னும் டேஸ்டியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் அப்படியே சுட சுட இது மேலே நெய் போட்டு சக்கரை போட்டு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஈவினிங் டைமில் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கூட இது கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது எனக்கு ஸ்வீட் வருஷன் தான் ரொம்பவே பிடிச்சிது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஸ்வீட் வெர்ஷன் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் பனானால் நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பனானா சக்கரை நெய் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கடலைக்கறி மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு சின்ன கப்பு இந்த மாதிரி இந்த கப்பு பூட்டே வந்து உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாகவே இருக்கும் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்டனிங் வேலை கார்டன் வச்சிருக்க உங்களுக்கு தான் தெரியும் அதை டெய்லியுமே ஏதாவது ஒன்று பண்ணி பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு கருப்பு கவுனி அரிசி தேங்காய் பால் சேர்த்த ஸ்வீட்டான ஒரு கஞ்சி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் உப்பு போட்டு குடிக்கிற மாதிரி ஒரு கஞ்சி வெயிட் லாஸ்க்கு அது பர்ஃபெக்டான டிஷ்ஷு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பாயாசம் அதுக்கு பதிலாக ஏதாவது ஹெல்த்தியர் ஆப்ஷன் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நான் இன்னைக்கு சப்பாத்தி அண்ட் கடல்கறி கொஞ்சம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இது தான் என்னோட ஆஃப்டர்நூனுக்கான மெனு இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு பங்கு அரிசிக்கு ஏழு பங்கு தண்ணி விடணும் நான் வந்து ஒரு பங்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு ஏழு பங்கு ரெண்டும் தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து ஏழு பங்கு எடுத்துக்கிட்டேன் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து எனக்கு ஒரு பாதிக்கு பாதி வந்தது தண்ணி பாதி தேங்காய் பால் பாதி அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் அரிசியை நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதி தான் அரிசியை ஆட் பண்ணணும் இல்லாட்டி அரிசி ஒழுங்காக வேகாது அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க நாட்டு சக்கரை அப்படிங்கிறதுனால தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை சேர்த்தோம்னா பால் பிரிஞ்சிரும் ஒன்ஸ் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்திக்கலாம் இது உங்களோட திக்னஸ் கேத்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லைட்டாக அதை கிளரி விட்டுட்டே இருந்தேன் ஒன்ஸ் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீதி தேங்காய் பாலையும் சேர்த்து ஃபைனலாக இன்னும் ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் கருப்பு கவுனி அரிசி டெய்லியும் யூஸ் பண்ணலாமா டெய்லியும் சாப்பிட்லாமா நைட் சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இந்த மாதிரி அரிசி எல்லாம் ஒத்துக்காது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இது நார்மலான ஒரு ரைஸ் தான் இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக வந்து எதுவும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதை கொஞ்சம் நல்லா ஊற வச்சு வேக வச்சாலே போதும் எல்லா ஒரு இந்த கேஸ் ஸ்டபுள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது தேங்காய்பால் பாயாசம் செம்ம சூப்பராக இருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நார்மல் பாயாசத்துக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா பயங்கர பசியாக வருவாங்க ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபீஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுருவாங்க ஏன்னா அந்த டைம் வந்து நல்லா பசியோடு இருக்க டைம் எதாக இருந்தாலும் வந்து இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லாமல் கண்டிப்பாக சாப்பிட்டுருவாங்க நான் எப்போவுமே கருப்பு கவுனி அரிசியை லாட்டாக வாங்கி ஒரு டூ கேஜிஸ் வாங்கி அதை நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு எயிட் ஹார்ஸ் ஊற வைக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதை நிழல் உணர்வாக உணர்த்தி அதை வந்து மெஷினில் கொடுத்து நான் அரைச்சி வச்சுப்பேன் ஸோ அந்த அரைச்சி வச்சிருக்கிறத நான் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் பூச்சி வர்ற வரைக்கும் அதை வந்து நீங்கள் எந்த பொடியாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இது மேக்ஸிமம் நான் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வரையிலும் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் நான் டூ கேஜிஸ் அரைச்சிருக்கேன் அதுக்கு மேலே நான் அதிகமாக அரைச்சி வச்சுக்கிட்டதில்லை ஏன்னா அது வந்து கரெக்டாகவே இருக்கும் அதோட ஃப்ரெஷ்னஸ் போகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு அடுத்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அடுத்த கருப்பு கவுனி அரிசியில் களி கிச்சடி இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ட்ரைநட்ஸு இதெல்லாம் போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த கேஷ்யூஸ் இந்த நெய் இதெல்லாம் நீங்கள் வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸை நிறைய சேர்த்திக்கலாம் இந்த அரிசி மாவை வந்து தான் நான் தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன் கொஞ்சம் தரு தருன்னு இருக்கிற அரிசி மாவாக இருந்ததுன்னா இன்னுமே இந்த உப்புமா ரொம்பவே நல்லா வரும் இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் நான் களி ஸ்டைலில் கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது உப்மா எப்பவுமே எந்த உப்புமா பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரவையோ இல்லை அரிசி மாவோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ளஸ் நான் இந்த அரிசி மாவை அரைச்சி வைக்கும்போது நான் வறுக்கல நான் அப்படியே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம அரிசி மாவை வறுத்து எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக வந்து வெங்காய தயிர் இருந்ததுன்னா ரொம்பவே பிடிக்கும் எப்போ இந்த உப்புமா மாதிரி ஐட்டம்க்கு ஸோ அதனால் நான் அதை கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒன்ஸ் காய்கறி எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி மாவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டுக்கு செவன் பார்ட்ஸ் ஸோ நான் ஹாஃப் கப் மட்டும்தான் நான் இன்னைக்கு எடுத்திருந்தேன் அதுவே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்தது ரெண்டு பேர் அண்ட் என் பையன் எல்லாருமே நாங்கள் அதை நல்லாவே சாப்பிட்டோம் ஸோ ஹாஃப் கப் அரிசி மாவே எங்க மூணு பேத்துக்கு போதுமா இருந்தது ஸோ வறுத்த அரிசி மாவை ஒன்ஸ் தண்ணி எல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கிளறிட்டே இருக்கணும் கிளறிட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த ஸ்டேஜில் அதை நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும் என்னோடய கேஸ்ட அயன் கடாய்ங்கிறதுனால இது வந்து அடி பிடிக்காது நல்லா கெட்டியாக இருக்கும் நீங்கள் குக்கர் இந்த மாதிரி திக் பாட்டம் டு வெசலில் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா ஆச்சு கிளறினோன்னே இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு விட்டுட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே புழுங்கி ஃபுல்லாக வெந்து வந்திருக்கும் இதுக்கு இன்னொரு சைடிஷும் பண்ணிடலாம் அப்படின்னு தேங்காய் சட்னி பண்ணிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெஜிடபுள் உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி அண்ட் தயிர் சட்னி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங்ஸ் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தயிர் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நைட்டு டின்னர் அப்போ இந்த தேங்காய் சட்னி போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இன்னும் லைட்டாக தண்ணி இருக்குது நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே இதை பண்ணி வச்சுருங்க அப்போ தான் சாப்பிட்ற டைமுக்கு நல்லா ரெடியாகி கரெக்டாக இருக்கும் அரிசி மாவு கொஞ்சம் தரு தருன்னு இருந்திருந்தால் இது உப்புமா மாதிரி சூப்பராக இருந்திருக்கும் பட்டு இந்த மாவு கொஞ்சம் நைஸாக இருந்தனால கொஞ்சம் களி மாதிரி இருந்தது ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா அந்தளவுக்கு இது இழுக்கலை பட்டு ஒரு கொஞ்சம் நல்லா இனிமேல் கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ரெசிபீஸை பற்றின உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்